வணக்கம் நண்பர்களே, ஃபோட்டோஷாப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரிக்ஸ் உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்பீடாக பார்க்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூர்யாவுக்கு வந்து நம்ம இன்னர் க்ளோ கொடுக்கணும். அந்த இன்னர் க்ளோ எஃபெக்ட்ஸ் வந்து இந்த சைடில் ஆட் ஆகக்கூடாது, பட் இந்த சைடில் கொஞ்சம் தூரம் ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட் ஆகக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது எல்லா லேயருமே நீங்கள் மறந்துடுங்க. ஜஸ்ட் இந்த லேயர் மட்டும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது, அண்ட் பேக்ரவுண்ட் வந்து மேஸ்க் ஆகிடுக்கு. ஸோ இப்போ இன்னர் க்ளோ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஃபெக்ட்ஸில் போயிட்டு இன்னர் க்ளோ கிளிக் பண்ணுவோம். அண்ட் இதில் கலர் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கலர் தான் இருக்குது. மீது எல்லா ஆப்ஷனும் ஓவர் லே இதெல்லாம் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் க்ளோ எஃபெக்ட் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஆட் ஆயிருக்கு. சூரியன் எங்கெல்லாம் இருக்காரோ ஃபுல்லாகவே ஆட் ஆயிருக்கு. இந்த எஃபெக்ட்டை நம்ம எடிட் பண்ண முடியாது, பிகாஸ் கீழே வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஹைட் பண்ணலாம் அண்ட் அன்ஹைட் பண்ணலாம், இது மட்டும் தான் பண்ண முடியும். இது எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்படின்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்னர் க்ளோ எஃபெக்ட் மட்டும் தனியாக நமக்கு மேலே வந்துட்டு அது வந்து கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடும் கீழே. இப்போ இதை ஹைட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் மட்டும் நமக்கு ஹைட் ஆகும். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் வேணாமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இடத்துல மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதோட ஒப்பாசிட்டியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்ட்ரோல் வேணால் பண்ணிக்கலாம் அந்த லேயரில். அந்த எஃபெக்ட்ஸை எப்படி லேயராக எடிட்டபிளாக மாற்றுறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம டிசைன் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு சில நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ நிறையா பண்ணதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணிடுவோம். கண்ட்ரோல் யூசர் கொடுத்துட்டு நிறைய தூரம் போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் பென்டூல் வச்சு இப்போ கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறையா நோடு போட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிடுவோம், பட் இந்த இடத்துல தப்பு பண்ணிடுவோம். ஸோ நம்ம செலெக்ஷனை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ தட் நம்ம கண்ட்ரோல் யூசர் கொடுத்துட்டே இருப்போம். குறிப்பிட்ட ஆக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு அந்த கண்ட்ரோல் யூசர் ஒர்க் ஆகாது. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து அது வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டோர் ஆகிருக்காது. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸில் ஜென்ரல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது 50 இருக்கும். இதை நீங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 1000 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட சிஸ்டம் கெப்பாசிட்டியை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் லேப்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்தளவு பண்ணாமல் ஒரு 100-200 மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக இந்த மாதிரி 350 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். லோ எண்ட் பிசியில் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஷாப் லேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிசி, நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லியோ போஸ்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பேக்ரவுண்ட் மட்டும் டாப்லேயும் ரைட்லேயும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா, சி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அந்த சைடு நான் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஆறு நீங்கள் பர்டிகுலர் சைஸை மட்டும் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த சைஸை என்ட்ரு பண்ணிக்கலாம். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இன்சைடில் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் டாப்லேயும் ரைட் சைட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து செலெக்ஷனை இன்வெர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், பட் இந்த போஸ்டரோட எட்ஜஸும் கொஞ்சம் இன்சைடில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவேர் ஃபில் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிவ்யூ வருது சைடில். ஸோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சேர்ந்து பாருங்கள், டெக்ஸ்ட்லாம் பேக்ரவுண்டில் ஃபில் ஆகுது. நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ நமக்கு தேவையில்லாத இடம் வந்து இந்த ஹெட்டு அண்ட் இந்த டெக்ஸ்ட்லாம் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இந்த ப்ரிவ்யூவில் பேக்ரவுண்ட் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு, பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது இந்த லைன்ஸ்லாம். ஸோ அதுக்கு கலர் அடாப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஹை கொடுத்துக்கலாம். வெரி ஹை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கலர் அடாப்ட் ஆகும். ஸோ ஹை கொடுத்தேன் அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகிடும். தென் அவுட்புட்டு நியூ லேயர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த பேக்ரவுண்ட் ஃபில் ஆகிடுச்சு. பட் ஒரு சில இடம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்க இடத்துல மட்டும் பார்ட் ஹீலிங் ப்ரஷ் டூலை ஹோல்டு பண்ணி இதில் பேட்ச் டூல் எடுத்துக்கிறேன். தென் எந்த இடத்துல நமக்கு சரியாக வரலையோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நார்மல் பேக்ரவுண்டில் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடம் அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஷார்ப் பேஜ் பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் ஆகவே இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ் கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த இடத்த சாம்பிள் எடுத்துக்கலாம். ஆல்ட் ஹோல்டு பண்ணி இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டை அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து டாக் ரன்னிங்கில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் பண்ண போகிறோம். அந்த டாக் இமேஜ் சர்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கூகுளில் போயிட்டு டாக் ரன்னிங் இந்த மாதிரி சர்ச் பண்ணுவோம். ஸோ இதில் எது செட் ஆகுது அப்படின்றத ஒவ்வொன்றையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். தென் இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸோ இதில் எது செட் ஆகுதோ இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் எதுவுமே பண்ணலை. அந்த ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை கண்ட்ரோல் டி போட்டு சைஸை ரீசைஸ் பண்ணிவிட்டு
பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் மட்டும் நமக்கு வேணும், இதை நம்ம காப்பி பண்ணி தான் போட்டோம், நமக்கு வந்து இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணவே இல்லை. பட் இந்த ஃபியூச்சராக நமக்கு இந்த இமேஜ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா இதை மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குயிக் எக்ஸ்போர்ட் அஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பாத் கேட்கும், பாத் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டில் போடுறேன், பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டியில் நமக்கு அந்த இமேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லேயரை நீங்கள் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். இப்போ இந்த ஒயிட்டை பிக் பண்ண அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த ரோடு வந்து கிரே கலரில் இருக்குது, ஸோ இதுவும் சேர்ந்து செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து தப்பு, கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் இருக்க இடத்துல மட்டும் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் ப்ரிவியூலே வரும். ஸோ இந்த ஒயிட் கலரை பிக் பண்ணிவிட்டு ஃபஸினஸை டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்டில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 pixels கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலெக்ஷனை வந்து லேசர் டூல் வச்சு ஆல்ட் ஹோல்டு பண்ணி அந்த செலெக்ஷன்லாம் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதில் கண்டென்ட்ஸில் கண்டென்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட்டு பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபில்ட் பண்ணி எழுதியிருப்போம். இந்த மாதிரி எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டி கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நார்மலாகவே டெக்ஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மலாக ரைட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்கியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ரைட் சைடில் கொண்டு போனால் ஏர் இந்த மாதிரி மாறும், அண்ட் டாப்பில் கொண்டு போனாலும் ஏர் இந்த மாதிரி மாறும். ஸோ இப்போ டாப்பில் கொண்டு போயிட்டு இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம் எந்த சைடில் வேணுமோ. அதே மாதிரி சைடில் கொண்டு போயிட்டு டில்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட தம்ப்நெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜில் இந்த ஐபாலோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இந்த ஐபாலை செலெக்ஷன் பண்ணணும். அதை எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் ஹோல்டு பண்ணி இதில் எலிப்டிக்கல் மார்க்கெட்டில் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஐபாலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செலெக்ஷனில் இருக்கும் போதே நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ தட் மூவ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கிளிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ஷார்ட்கட்ஸ்லேருந்து கை எடுத்துடலாம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 4 options இருக்கும், நியூ செலெக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இது வந்து இன்டர்செக்ஷன். இதில் 4வது இருக்க இன்டர்செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பேஸ் பார் ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணி இப்போ ஷிஃப்ட்டை விட்டுறேன். இப்போ லைட்டாக நமக்கு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக ஐக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் மேலே இன்னொரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ கிளிக்கை விட்டுட்டு ஷார்ட்கட்ஸ்லேருந்து கையெடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் பர்ஃபெக்டாக இதுக்கு மட்டும் வந்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ரவுண்டிலிருந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு இடம் இன்டர்செக்ட் ஆகிற இடம் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வச்சா நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் மீதி இருக்க செலெக்ஷன் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு, அந்த இன்டர்செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். தென் கலரைஸ் செக் போட்டுட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக இருக்கனால பக்கத்தில் இருக்க அந்த மேஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு அந்த ஹார்ஷாக இருக்க ஏரியா எல்லாமே மூத்தாயிடும். அடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு இதில் வந்து ஹாப்பினஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி ஒரு நியூ லேயரில் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இப்போ ஸ்ட்ரோக் கொடுக்கணும். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட கலர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒயிட் கலரே வச்சுட்டு ஸ்ட்ரோக்கோட பொசிஷன் வந்து அவுட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியில் ஸ்ட்ரோக் இருக்கும். அண்ட் ஓகே கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரோட ஃபில்லை வந்து 0 ஆக்கிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கோட வெயிட் அண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பெவல் அண்ட் எம்போஸ் ஸ்ட்ரோக் அப்படின்ற எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு நியூ டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஸோ சம்திங் இந்த லோவர் அமைப்பு சம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். இதுக்கும் எனக்கு இதே எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அகைன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் 3D பாப் ஆஃப் எஃபெக்ட் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்க இந்த எஃபெக்ட்ஸை ஆல்ட் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி ஜஸ்ட் இந்த லோவர் மிப்சம் டெக்ஸ்ட்டுக்கு மேலே அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோ அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அப்ளை ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காஷியன் பிளர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சம் பிளரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக ஆட் ஆகிருக்கும், பிகாஸ் நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினால இந்த ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் கீழே காஷியன் பிளர் அப்படின்னு இருக்கும். இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை மாற்றணும் அப்படின்னா இந்த லேயரோட பிளெண்ட் மோடு தான் மாறும். பட் இந்த காஷியன் பிளரோட பிளெண்ட் மோடு மாற்றுறதுக்கு காஷியன் பிளருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பிளரோட ஒப்பாசிட்டி நம்ம இதுலேருந்தே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளர் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பிளெண்ட் மோடு இந்த பிளர் வந்து இந்த இமேஜோட எப்படி பிளெண்ட் ஆகணும் அப்படின்றதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.